தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா இன்றைக்கி அம்மாவோட பர்த்டே. மார்னிங்கு கேக்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, தங்கச்சி ஷிஃப்ட்டு கிளம்பிட்டா, ஈவினிங் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. சாமிக்கு விளக்கேற்றி பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹொசூருக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். இந்த அவுட்ஃபிட் நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். லிங்க் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அம்மாவுக்கு நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இந்த கோல்ட் செயின் தான். இந்த செயின் வாங்கி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ்னால இந்த செயின் வீட்டில் இருந்ததை விட பேங்க்கில் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஒரு வழியாக அடகு வச்சதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹொசூரில் ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஜிஆர்டி கூட்டிகிட்டு போனதும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. செயினுக்கு ஒரு நல்ல டாலர் வாங்கி தரணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். போனதும் இந்த 3 டாலர் செலக்ட் பண்ணோம். இதில் ஒன்று வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் பிளாகில் எவ்வளோ கிராம் இருந்துச்சு அண்ட் அதோட ப்ரைஸ் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஜுவல்லரி வாங்கினதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். தங்கச்சி ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வீட்லேயே கேக் கட் பண்ணிவிட்டு வாங்கி வச்சுருந்த செயினில் கிஃப்ட் பண்ணிவிட்டு சூப்பராக பர்த்டேவை முடிச்சிட்டோம்.